வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1 முதல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை முதல் ஐடி இன்கம் டேக்ஸ் வரை ஜூலை மாதம் பிறந்ததுமே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு, நீங்க தெரிஞ்சுக்க கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும். இன்று ஜூலை 1 பிறந்த முதல் நாளே பல்வேறு முக்கியமான விஷயங்கள் மாற உள்ளன. அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தொடங்கி வருமான வரி வரை பல முக்கியமான விஷயங்களில் மாற்றம் வந்துள்ளது. 2023-24 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை 31, 2024 தான் கடைசி தேதி. இருப்பினும் வரி செலுத்துவோர் இறுதி தருணம் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பே தங்களுடைய ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை ஃபைல் செய்தால் பெனால்டி ஃபைன்லிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதே போல் வருமான வரியை ஃபைல் செய்வர்கள் பழைய வரி புதிய வரி என்று 2 வித்தியாசமான வரிகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் எது பயனுள்ளது என்று உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அவரிடம் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸை ஜூலை 31 முன்பே தாக்கல் செய்தால் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய பெனால்டியில் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதே போல் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு அருகே உள்ள நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அலுவலகங்கள் சென்று இதற்கான விண்ணப்பங்களை பெறலாம். அல்லது இ சேவை மையங்களின் விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து நாம் செய்த விண்ணப்பத்திற்கான அத்தாட்சி செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்படும். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இ சேவை மையம் மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்கள் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன என்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க அறிவிப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் பணம் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2,30,000 பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் இணையதளத்தின்படி கடந்த 1 அல்லது அதற்கு மேல் எந்த பண பரிவர்த்தனையும் செய்யப்படாத 0 பேலன்ஸ் வைத்திருக்கும் அக்கவுண்டுகள், வேலட்டுகள் அனைத்தும் ஜூலை 20, 2024 முதல் முடக்கப்படும் என்று பேடிஎம் பேமெண்ட் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஜூலை 1, 2024 முதல் சில கிரெடிட் கார்டுகளுக்கு அரசு தொடர்பான பண பரிவர்த்தனைகளில் ரிவார்ட் பாயிண்ட் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சிலிண்டர் விலையிலும் மாற்றத்தை வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்த சிலிண்டர் விலை தற்பொழுது இந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் திடீரென வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 31 ரூபாய் குறைந்து 1,809 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 151 ரூபாய் குறைந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 818.50 ரூபாய்க்காக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பயன்படுத்தி வரும் செல்போன் எண்ணை ஒரு நிறுவனத்திடமிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போர்ட் செய்ய யூபிசி எண் ஒதுக்கப்படும். அதன் பின்னர் குறைந்தபட்சம் 10 நாட்கள் காத்திருந்த பிறகுதான் புதிய நெட்வொர்க்குக்கு மாற்ற நிறுவனங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று ட்ராய் ஆனது ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யார் யார் போர்ட் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இனி உடனடியாக உங்களுடைய நம்பர் போர்ட் ஆகாது. 10 நாட்கள் குறைந்தபட்சம் காத்திருந்த பிறகுதான் உங்களுடைய நெட்வொர்க் வேறு நெட்வொர்க்காக மாற்றப்படும் என்று ட்ராய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுபவர்களுக்கு ஜூலை 15 தான் லாஸ்ட் டேட். அதாவது அவர்கள் சிட்டி பேங்க்லேருந்து ஆக்சிஸ் பேங்கோட மிக்ரேஷன் ஆவதற்கு.
ஸோ சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் அதுக்கு என்ன விதிமுறை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட பேசி தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஜூலை 1 அன்று மாற்றத்துக்கு வந்த புதிய விதிமுறைகள், இதில் என்னென்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.